சோதிக்கப்படுகிறான் என்று சொல்லி முதலாவது சோதனை இல்லாமல் பாவம் பாவம் செய்யக்கூடாது, தீமை செய்யக்கூடாது, விடுதலை செய்யக்கூடாது நினைக்கிறேன். ஆனா என்னுடைய சோதனையாக அந்த சோதனையை மேற்கொள்ள முடியவில்லை. சோதனையை ஏற்படாமல் இருப்பதுதான் பாவத்திற்கு வழிவகுக்கிறது என்பதை இந்த பகுதி முதலாவது சொல்லுகிறார். பாவத்திற்கு முன்னோடி சோதனை, சோதனை இல்லாத மனிதன் அல்ல. எல்லா மனிதருக்கும் சூழ்நிலையின் காரணமாக சோதனைகள் வந்து இயல்பு. ஆனால் அந்த சோதனையை மேற்கொள்ளும் பொழுது பாவத்திற்கு விளைவிடுகிறோம். அந்த சோதனையை மேற்கொள்ளாமல் சோதனைக்கு இணங்கும் பொழுது பாவத்திற்குள்ளாக நாம் சென்று கொள்கிறோம் என்று வேதம் தெளிவாக சொல்கிறோம். எனவே முதலாவது இந்த பாவம் நம்மை எப்படி சோதிக்கப்படும், மனிதன் எப்படி சோதிக்கப்படுகிறார் என்று சொன்னால் ஆதியாகமம் மூன்றாம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை முதல் 2 அதிகாரம் ஆதியாகமம் 1-2 அதிகாரங்களிலே மனிதன் எப்படி படைக்கப்பட்டான் என்பதை பார்க்கிறோம். படைக்கப்பட்ட பிறகு 3 அதிகாரத்திலே தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிறோம் சர்ப்பமானது மந்திரம் உள்ளதாக இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல வீழ்ச்சிகள் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்மையோ. இடையிலே ஆண்டவரால் படைக்கப்பட்டு அவர்கள் ஆண்டவரோடு உறவாடி என்ன செய்கிறார், சோதனையை கொடுக்கிறார். இந்த சோதனையை கொடுக்கின்ற சாப்பாடு கூட அன்னசிந்தனை தேவையில்லாத தலைவர்கள் தேவையில்லாத தலைவர்கள் அவர்களுக்கு நல்லா இருக்காங்க. ஆனால் மேம்பார் ஆண்டவர்களோடு உறவாடி அங்க இருக்கும்போது தேவையில்லாமல் சாப்பாடு என்ன செய்கிறான், சர்ப்பத்தின் ரூபத்திலே வந்து அவன் சோதிப்பதை நம்முடைய கதாபாத்திரத்தில் என்ன பண்ணப்பட்டது என்றால் தந்திரமாய் இருந்தது, சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாய் இருந்தது என்பதாக. ஆனால் இந்த புதிய உழைப்பிற்குள்ளே அது சூழ்ச்சி மிகுந்ததாய் இருந்தது, சூழ்ச்சி மிகுந்ததாக இருந்தது. நல்ல யோசிப்பாங்க, தந்திரம் உள்ளதாக இருந்தது என்பதை விட சூழ்ச்சி மிகுந்ததாக இருந்தது என்று தெளிவாக புதிய இந்த பாம்பை குறித்து சொல்லும்போது இந்த பாம்பு பழையாட்டு காலத்திலே எபிரேயருடைய நம்பிக்கை என்பதில் பாம்பு மிகவும் அறிவுள்ளது, அந்த அறிவை தீய வழியில் பயன்படுத்தும் ஆற்றல் உள்ளது என்று பாம்பை குறித்து சொல்லப்படுகிறது. பாம்பு மற்ற மிருகங்களை காட்டிலும் அறிவு உள்ளது. ஆனால் அந்த அறிவை எவ்வளவுக்கு எவ்வளவு தீய வழியிலே பயன்படுத்த முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு தீய வழியில் பயன்படுத்தக்கூடிய ஆற்றல் மிகுந்ததுதான் பாம்பு என்று சொல்லி இந்த பாம்பை குறித்து பழைய காலத்திலே நம்பிக்கை. அந்த அறிவு மிக்க பாம்புதான் தீய வழியிலே எவ்வளவுக்கு எவ்வளவு தீய வழியிலே அறிவை பயன்படுத்தலாம் என்று கருதப்பட்ட பாம்புதான் ஏவாணை சோதனைக்குள்ளாக கொண்டுள்ளது என்பதாக. ஒருவேளை சாத்தான் பாம்பின் கருமையாக பாம்பாக வரவில்லை, ஆனால் பாம்பு சாத்தானுடைய கருவியாக பயன்படுத்தப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. சாத்தான் நேரடியாக என்ன செய்யவில்லை, நம்மை சோதிப்பதில்லை. சாத்தான் சோதிக்கிற சாத்தான் ரொம்ப நல்ல ரொம்ப தந்திரம் இல்லை. நம்ம நேரடியாக என்ன செய்யலாம், இந்த காரியத்தையும் நேரடியாக தலையிட்டு சாத்தான் என்ன செய்வான், மந்திரம் உள்ளவன், சூழ்ச்சி விடுத்தவன், மற்றவர்கள் மூலமாக பாவம் செய்ய நம்மை தூண்டிவிட்டு அவன் என்ன செய்வான், விலைக்கு கொடுப்பான். எனவேதான் பாம்பை குறித்து சொல்லும்போது ஸ்னேக் வாஸ் யூஸ் அஸ் அ டூல், பாம்பு சாத்தானை கருவியாக பயன்படுத்தப்பட்டது என்று சொன்னோம். அம்பை எய்யலான் அந்த அம்பு வந்து நீ நேரே பார்க்கிறது, அந்த அம்புனால் ஒன்றும் இல்லை, அந்த அம்பை எய்துதான் வருவதற்கு சாத்தான் பல வழிகளை பின்பற்றி நம்மை சோதனைக்குள்ளாக்குவதற்கு பல காரியங்களை கருவியாக பயன்படுத்துகிறான் என்பதுதான் இந்த பொருள். பாம்பும் கூட சாத்தானுடைய கருவியாகவே பயன்படுத்தப்பட்டது என்று சொல்லி நாம் வெகு தெளிவாக